ஸ்ட்ரேஞ்சர் திங் சீசன் த்ரீயோடைய ஃபோர்த் எபிசோடு லெவன் அந்த பொண்ணை பற்றி நினச்சிட்டு இருக்கா. நம்ம பார்த்து இமேஜினேஷனில் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவளுக்கு தோணிருக்கோம். ஆனால் அவள் பில்லியை மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அப்போ நம்ம பார்த்து இமேஜினேஷன் என்னென்னு அவளோட மைண்டை குழப்பிகிட்டு இருக்கா. இப்போ அவளை ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸ் அவளுக்கு காமிக் புக் ரீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி மீட் படுத்துங்கிறாங்க. இதுக்கப்புறம் நான்சியை காமிக்கிறாங்க. நான்சி மிஸ்ஸஸ் கிறிஸ்கோங்கிறவங்க வீட்டுக்கு ரிப்போர்ட் தான் போயிருப்பாங்க. அங்கே அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற உரங்கள் எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கையில் ஒரு பகுதி இல்லாமலே போயிருக்கும். இதனால் பயந்து போன நான்சி போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸும் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மேக்ஸோடைய அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அந்த ஃபேக்ட்ரியில் இருக்காங்க. அவங்க முன்னாடி பில்லி இருக்கான். பில்லி கிட்ட நீ எதுக்கு எங்களுக்கு கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்குறப்ப அவன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய உருவம் வருது. அந்த உருவம் தான் மைண்ட் ஃப்ளையர். நம்ம செகண்ட் சீசனில் பார்த்துருப்போம் மைண்ட் ஃப்ளையர் ஒரு சோல் ஃபார்மில் இருக்கும், அதாவது ஒரு ஆன்மா மாதிரி. ஆனால் இப்போ அதுவே ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற எலிகள் எல்லாத்தையுமே சாகடிச்சு அதோட தசைகளை தன்னுடைய உறுப்புகளை அது மாற்றிட்டு இருக்கு. இதோட டைட்டிலில் போட்டு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய ஹாப்ஸை காமிக்கிறாங்க. ஹாப்ஸ் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவங்க முன்னாடி ஜோயிஸ் இருக்காங்க. ஹாப்ஸுக்கு நைட்டு தெரிஞ்சது எல்லாமே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ யாரும் நம்மளை தலையிலேருந்து அடித்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. நம்மளை அடித்த நபர் யார்? இது ஒன்று தான் ஹாப்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு கேள்வி. அந்த நபரை கண்டுபிடிக்கலான் இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. அந்த ஊரோட மேயரான லாரி அவர் இன்னொரு நபருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார் கோட்டுங்கிற அந்த இடத்துல இருக்கு. அதனால லாரியை மீட் பண்ணலான்னு ஜோயிஸ் கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் மேக்ஸ் லெவனையும் காமிக்கிறாங்க. மேக்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது மேக்ஸுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை மைக் தான் பண்றான். மைக் அந்த காலை பண்ணோன்னே அவ கட் பண்ண போறான் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் மைக் ஒரு சொல்றான், இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீ லெவனை கூட்டிட்டு எங்களோட வீட்டுக்கு சொல்றாங்க. வில்லும் அந்த மைண்ட் ஃப்ளேயர்ங்கிற அந்த ஒரு ஆவியும் எப்பவுமே கனெக்டடா தான் இருக்கும். இப்போ அடிக்கடி வில்லோட கழுத்து வலிக்குது. அவனுக்கு தோன்றது எல்லாமே மைண்ட் ஃப்ளேயர் திரும்ப வந்திருக்குன்னு. அப்படி மைண்ட் ஃப்ளேயர் திரும்ப வந்திருக்குன்னா யாரோ ஒருத்தரை ஹோஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் சீசன்ல அது வில்லா தான் ஒரு ஹோஸ்டா செலக்ட் பண்ணுச்சு. அப்ப இந்த வாட்டி யாராவது ஒருத்தரை அதை தேர்ந்தெடுக்கணும்னு இவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாப்ஸை காமிக்கிறாங்க. ஹாப்ஸ் அந்த ஊரோட மேயரான லாரியை மீட் பண்ண போறாரு. லாரி கிட்ட நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட வித்தீங்கன்னு கேட்கறப்ப அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதனால ஹாப் கோமாயி லாரி அடிக்கிறாரு. லாரியோட ஃபிங்கரை அந்த சிகரெட் கட்டர்ல வச்சு நசுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இதனால பயந்து போன லாரி தன்னுடைய வீட்டுக்கு வந்து நான் சொல்றேன்னு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டீவ், அவர் ஃப்ரெண்டான ராபின், அப்புறம் டஸ்டின் இவங்க மூணு பேரும் காமிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே அந்த இடத்துக்குள்ள போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எப்படி போகணும்னு இவங்களுக்கு தெரியல. ஏன்னா சுத்தி முத்தி நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள போகணும்னா அதோட ப்ளூ பிரிண்ட் வேணும்னு அதை எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி ஏர் ஷாஃபன். இதுக்குள்ளதான் போயாகணும். ஆனா அது ரொம்பவே சின்னதா இருக்கு. இதுக்குள்ள டஸ்டினால கூட போக முடியல. அப்ப டஸ்டினா கூட குட்டையா இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு தேவை நினைக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு ஒரு நபர் ஞாபகம், லூகாஸோட தங்கச்சியான எரிக்கா. அதனால எரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. எரிக்கான ஐஸ்கிரீம் அழுது வேணும்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் மைக் எல்லாரையும் காமிக்கிறாங்க. லெவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பில்லி மேல அவளுக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை மைண்ட் ஃப்ளையர் பில்லியை ஒரு ஹோஸ்ட் எடுத்துருக்கோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால பில்லியை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. இதுக்கப்புறம் ஹாப்ஸை காமிக்கிறாங்க. ஹாப்ஸ் இப்ப அந்த ஊரோட மேயரான லாரியோட வீட்டுல இருக்காரு. லாரி அந்த ப்ராப்பர்ட்டி வித் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஹாப்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே அதை வாங்கினவங்க எல்லாருமே ரஷ்யன்ஸ். அப்போ அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் ஹாப்ஸுக்கு தெரியுது. இந்த ஒரு சமயத்துல அந்த மேயர் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. ஹாப்ஸ் அவரை மடக்கி பிடிச்சாரு. இதுக்கப்புறம் மைக் லெவன் இவங்க எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பில்லியை தான் அந்த மைண்ட் பிளேயர் ஒரு ஹோஸ்டா எடுத்திருக்குன்னு. அதனால பில்லியை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் ரெடி பண்ணணும்னு இவங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் லூகாஸோட தங்கச்சியான எரிக்காவை காமிக்கிறாங்க.
எரிக்க அந்த ஏர்ஷப்பன் வழியாக உள்ளே போய் அதுக்குள்ளே என்னென்னா இருக்குது, நம்ம எந்த வழியாக போகணும்னு எல்லா விஷயங்களுமே ஸ்டீவ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை வச்சு அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேக்ஸோட அண்ணனான பில்லியை காமிக்கிறாங்க. பில்லியும் லெவனையும் வச்ச அந்த ட்ராப்லாம் மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் நான்சியை காமிக்கிறாங்க. நான்சி அந்த மிஸ்டர் ட்ரீஸ்கோல் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டீவ்ங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவங்க எரிக்க சொன்ன வழியை வச்சு அந்த லேபுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த லேபுக்குள்ளே போனப்போ நிறைய பாக்ஸஸ் அவங்க கிட்ட இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப க்ரீன் கலரில் ஏதோ ஒரு லீக்கியோடு இவங்களுக்கு தெரியுது. இதை வச்சு அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ பில்லி அங்கேருந்து கத்திட்டு இருக்கான், என்னை வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு. மேக்ஸ் கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசியும் பார்க்குறான், பட் இருந்தாலும் மேக்ஸ் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் பில்லி ரொம்பவும் கோபமாகி அந்த கதை உடச்சு வெளியே வர பார்க்குறான். அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற மைண்ட் ஃபிளேயர் வெளியே வருது. அதை பார்த்த லெவன் அவனை தடுக்க ட்ரை பண்ணுறான். அவனோட உடம்புல இருந்து கருப்பு கலரில் நரம்புகள் எல்லாம் வருது. இது அவனை மட்டும் பாதிக்காம மிஸ்டர் க்ரோஸ்ங்கிற அந்த ஒரு நபரையும் பாதிக்குது. அவங்களும் அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் லெவனுக்கும் பில்லியோட உடம்புக்குள்ள இருக்கிற மைண்ட் ஃபிளேயருக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதில் லெவன் மைண்ட் ஃபிளேயரை தூக்கி எறிஞ்சிடான். இதனால பில்லி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு போறது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஃபேக்டரியில இருக்கான். அந்த ஃபேக்டரியில அவனை மாதிரி அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி மைண்ட் ஃபிளேயர் உட்காந்துருக்கு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க, மைண்ட் ஃபிளேயர் தனக்குன்னு ஒரு போஸ்டர் எடுத்துக்குது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தன்னுடைய அடிமையாக மாற்றிட்டு இருக்கு. அப்படி மாற்ற அடிமைகளில் முதன்மையானவன் தான் பில்லி. பில்லியை தான் ஒரு மெயின் ஹோஸ்டாக அந்த மைண்ட் ஃபிளேயர் சூஸ் பண்ணியிருக்கு. எபிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்கில் ஹாப்ஸ் லாரி சொன்ன அந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கலான்னு போகிறாரு. அந்த இடத்துக்குள்ள போனப்போ தான் அந்த இடத்துல ரெண்டு பனை கைதிகள் இருக்கிறதே தெரியுது. அவங்க கிட்ட ஹாப்ஸ் பேசி பார்க்குறாரு, பட் தான் ஹாப்ஸ் பேசுறது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்க பேசுறது ரஷ்யன் லாங்குவேஜ் மட்டும்தான். இப்போ அந்த இடத்துக்கு கிரிகோரின்னு ஒரு நபர் வராரு. அந்த நபரை ஹாப்ஸ் அடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த நபர் கிட்ட ஹாப்ஸால் அடிக்க முடியல. இப்போ ஹாப்ஸ் அந்த இடத்துல தப்பிச்சு போகும்போது அதில் இருக்கிற அலெக்ஸிங்கிற ஒரு நபரை மட்டும் காப்பாற்றி கூட்டிட்டு போவாரு. அப்படி கார் எடுத்து கூட்டிட்டு போகும்போது அந்த நபர் ஹாப்ஸை சுட பார்ப்பாரு. இதோட 5th எபிசோடுக்கு டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஜோனதனை காமிக்கிறாங்க. ஜோனதன் தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜோனதனுக்கு ஒரு கால் வருது. நான்சி தான் அந்த காலை பண்றாங்க. நான்சி இப்படி கால் பண்ணி நம்ம விசிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆன்டி ஹாஸ்பிட்டல்ல காணாம போயிட்டாங்க. நேற்று நைட் அவங்க கூட தான் இருந்தேன். அவங்க ஒரு மாதிரி ஆக்வர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டே காணாம போயிட்டாங்கன்னு ஜோனதன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜோனதன் நான் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஹாப்ஸ காமிக்கிறாங்க. ஹாப்ஸ் அந்த கார் ஓட்டிட்டு போனதுல அந்த கார் எரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கிரிகோரிங்கிற நபர் அந்த காரை சுட்டனால அதோட இன்ஜின் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஹாப்ஸுக்கு ஒரு வழி தெரியல. அந்த கார் அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம நடந்து போறான்னு அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய லெவனை காமிக்கிறாங்க. லெவன் ஹாப்ஸ் இருக்கிறது தான் தன்னுடைய டெலிகனிக்ஸ் பவரை வச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவங்களுக்கு ஹாப்ஸோட ஹெல்ப் தேவைன்னா ஹாப்ஸை பார்த்துட்டு இருப்பா. ஆனால் ஹாப்ஸை இன்னொரு பிரச்சனை இருக்கான்னு லெவன் புரிஞ்சுக்கிறா. இதனால நம்மளே தனியாக பார்த்துக்கலான் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நான்சி ஜோனதன் வராங்க. நான்சி அன்றைக்கு நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வில் மைக் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கும் அந்த விஷயம் பற்றி தெரியுது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற மைண்ட் ஃபிளேயர் தான் எல்லாருமே ஒரு ஹோஸ்ட் எடுத்துட்டு இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் பில்லியை கண்டுபிடிக்கணும்னு இவங்க நினச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம டஸ்டின், ஸ்டீவ், ராபின் இவங்க மூணு பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த லேபுக்குள்ளே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் அந்த க்ரீன் கலரில் லிக்யூட் எடுத்துருப்பாங்க. இந்த லிக்யூட் என்னன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த கிரிகோரிங்கிற அந்த நபரை காமிச்சிருப்பாங்க. அந்த நபர் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஹாப்ஸ் எரிஞ்சு போன அந்த காரையும் பார்த்துட்டு அப்போ இந்த வழியாக தான் போயிருக்காங்கன்னு அவங்க ஃபுட் பிரிண்ட் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்மளுடைய ஹாப்ஸை காமிக்கிறாங்க. ஹாப்ஸ் ஒரு வழியாக ஹைவேவை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து காரை நான் போலீஸ்னு சொல்லிட்டு திருடிட்டு போறாரு. அவர் எங்கே போறாரு அப்படின்னா முரேரிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணதான். இந்த நம்பரை தான் நம்ம Season-2 பார்த்துருப்போம். இந்த நம்பர் தான் பாபோட கேஸை ஹேண்டில் பண்ணவராக இருந்திருப்பாரு. இவர் ஒருத்தருக்கு தான் ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியும். இந்த சைனிஸ்ட் கிட்ட இருந்து அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நபரை அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நான்சி, ஜோனதன் இவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மேக்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. மேக்ஸோட வீட்டில் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே அடிச்சு உடஞ்சு கிடந்திருக்கு. எப்பவுமே மேக்ஸோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. ஆனால் இப்போ இல்லைன்னா பில்லி தான் அவங்களை கடத்தி கொண்டு போயிருக்கு நினைக்கிறாங்க.
அவங்க ஒரு மிகப்பெரிய ஆர்க் கிரியேட்டர் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த மிஷின் ஃபங்க்ஷன் ஆகுதுதான் அவங்க பார்த்த அந்த கிரீன் கலர் லிக்யூடை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு மிஷின் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த மிஷினை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹாக்கின்கிற நகரத்தில் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது அப்டேட் ஒன்றுக்குள்ள போகிற அந்த ஒரு போர்ட்டல். இதுக்கப்புறம் நான்சி, ஜோனதன், மைக், லெவன் இவங்க எல்லாருமே காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த லேடி இங்கேருந்து எங்கே போனாங்கன்னு தெரியும்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ நான்சி, ஜோனதன் மட்டும்தான் உள்ள. இப்போ அவங்க உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு நபர் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரும் கிட்டத்தட்ட பார்க்க மைண்ட் ஃப்ளேயரோட ஒரு ஹோஸ்ட் மாதிரி இருக்காரு. அந்த நபரும் நான்சி, ஜோனதனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஜோனதனுக்கு வேறு வழி தெரில, அங்கே இருக்கிற கத்தியை வச்சு அந்த நபரை சாகடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் கீழே உழுறாரு. அப்போ அவரோட பாடி எல்லாமே டைலூட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி டைலூட் ஆகி அதெல்லாம் தசைகளாக மாறுது. அந்த தசைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உருவமாக மாறுது. அது பார்க்க மைண்ட் ஃப்ளேயரோடைய ஒரு சின்ன தம்பி மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட முடிக்கிற மாறி அந்த ரூமுக்குள்ள போகுது. அந்த ரூமுக்குள்ள போய் நான்சி அட்டாக் பண்ணாலும் போகும்போது ஜோனதன் அந்த கதவை உடைக்கலாம் ட்ரை பண்றான். பட் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஜோனதனால முடியல. இந்த ஒரு சமயத்துல லெவன் அந்த கதவை உடைச்சிக்கிட்டு அந்த மைண்ட் ஃப்ளேயரை தூக்கி வீசிடுறான். இப்போ அந்த மைண்ட் ஃப்ளேயரை பார்க்கலாம்னு வெளியே போகும்போது அந்த மைண்ட் ஃப்ளேயர் அங்க இருக்கிற ட்ரைனேஜ் வழியா எஸ்கேப் ஆகி போகுது. இதோட டைட்டில் போட்டு இந்த ஒரு எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப ஹாக்கின் சிட்டியை காமிக்கிறாங்க. ஹாக்கின் சிட்டியில இன்னும் கொஞ்ச நேரத்துல இண்டிபெண்டன்ஸ் டே நடக்க போகுது. அதனால அந்த ஊர்ல ஒரு ஃபேர்வெல் மாதிரி வைக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஹாப்ஸ் காமிக்கிறாங்க. ஹாப்ஸ் இப்ப முறைங்கிற அந்த நபருடைய வீட்டுல இருக்காங்க. இந்த நபருடைய ஹெல்ப் வச்சுக்கிட்டு அந்த அலெக்ஸிங்கிற சயின்டிஸ்ட் என்னதான் சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த சயின்டிஸ்டும் சொல்றத இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த நபர் என்ன சொல்ல வராருன்னா, அந்த லேப்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி அப்டேட் ஒன்னோட போர்ட்டலை கிரியேட் பண்ணாதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹாப்ஸ் கிட்ட அந்த ஒரு நபர் சொல்றாரு. இதை பார்த்து அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இது எப்படியும் நம்ம குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அதை மூடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் லெவன் மைக்கில் தெரிஞ்சுன்னா அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட அதை அடைப்பாங்கன்னு இவங்களுக்கு ஒரு பயம் வருது. அதனால அதை அவங்களுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி அடைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் லெவனை காமிக்கிறாங்க. லெவன் மேக்ஸோட அம்மா அப்பாவோட போட்டோ வச்சுக்கிட்டு அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான்னு தன்னோட டெலிகானிக் பவர் யூஸ் பண்றான். பட் இருந்தாலும் அவளோட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இப்போ அந்த லேபை காமிக்கிறாங்க. அந்த லேப்ல இருக்க ரஷ்யன்ஸ் எல்லாருமே ஸ்டீவியும் அவன் ஃப்ரெண்டான ராபினையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து டஸ்டினும் எரிக்காவும் மட்டும் தப்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எப்படி ஸ்டீவை காப்பாற்றலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரஷ்யன் ஸ்டீவ் கிட்ட கேட்கறாங்க, நீங்க எதுக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னு. அவரும், நாங்க வந்து இந்த பக்கத்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல வேலை பார்த்துருக்கோம், தெரியாதவங்க இந்த இடத்துல வந்துட்டோம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடுத்து அவங்க அவங்கள்ட்ட இருந்து ஒரு உண்மையை வாங்கணும்னு அவங்களுக்கு டாக்ஸ கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து லெவனை காமிக்கிறாங்க. லெவனுக்கு வேற வழி தெரியல, பில்லியை தான் நம்ம பார்க்கணும்னு இருக்காங்க. எப்படியும் பில்லியோட உடம்புல மைண்ட் ஃப்ளே இருந்தாலும் அவ உடம்புக்குள்ள பில்லிங்கிற ஒரு நபர் இருக்கான். அவங்ககிட்ட பேசி எப்படியா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னு பில்லியை கனெக்ட் பண்றதுக்காக டெலிகனைஸ் பவரை யூஸ் பண்றாங்க. இப்போ அவங்க பில்லியும் பார்க்குறாங்க. பில்லியோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இவங்களுக்கு வந்து போகுது. பில்லி சின்ன வயசுல சாதாரணமாக வளரல. அவங்க அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுறத பார்த்து ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை தான் இவன் வளர்ந்துருக்கான். இது எல்லாமே லெவனோட மைண்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. இப்போ அந்த ரியாலிட்டி விட்டு கட் ஆகி இவ்வளோ வெளியே வந்து ஆரம்பிச்சிடறான். இப்போ அந்த ஒரு ஃபேக்டரியை காமிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியில் மைண்ட் ஃபேர் தேர்ந்திருக்கிற ஹோஸ்ட் எல்லாருமே நடந்து வந்துருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருமே ஒரு டைலூட் ஆகிய ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அவங்களோட தசைகள் எல்லாத்தையுமே மைண்ட் ஃபேர் எடுத்துக்குது. அப்படி மைண்ட் ஃபேர் எடுத்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய உருவமா மாறிட்டு இருக்கு. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த மைண்ட் ஃப்ளேயர் என்ன பண்ண போகுது, லெவன் அவங்களை எப்படி சமாளிக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே இதுக்கடுத்து இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இந்த மாதிரி வித்தியாசமான வெப் சீரிஸ் பத்தி தெரிஞ்சுக்க மிஸ்டர்ஹாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் பை கைஸ்.